பத்தாண்டு காலமாகவே வந்து ஒன்றிய அரசு மேலும் மேலும் அதிகாரங்களை தன் கையில் குவித்து கொண்டு மொழி தேசிய இன வேறுபாடுகளை புறந்தள்ளி மாநிலங்களின் தன்னாட்சியில் தொடர்ந்து கை வைத்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு யதார்த்தமுமே ஒரு பக்கம் இருக்குது. ஒன்றிய அரசு பிரதானமாக கார்ப்பரேட்டுகள் மீதான வரிகளை குறைத்த வண்ணமும் சாதாரண மக்கள் மீது ஜிஎஸ்டி உள்ளிட்ட மறைமுக வரிகளை திணித்தும் செயல்பட்டு வந்திருக்கிறது. இந்த ஜிஎஸ்டி என்பது அடிப்படையில் சரக்குகள் சேவைகள் மீது போடப்படுகின்ற வரி என்பதனால எல்லா மக்களுக்கும் ஒரே வரி விகிதம் என்பதனால ஏழை மக்களை பாதிக்கின்ற வரி. இதனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு சரக்கு சேவைகள் மீது வரி போடும் உரிமை இல்லை அப்படின்னு சொன்னால் இது எப்படி பொருத்தமாக இருக்கும்? நீங்கள் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும், கம்ப்யூட்டர் வச்சுக்கணும், மாதம் மாதம் இன்வாய்ஸை 3 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் சப்மிட் பண்ணணும், ரிப்போர்ட் பண்ணணும் என்று நெருக்கடிகளை ஏற்பட்டிருக்கிறாங்க. அதுவும் அக்டோபர் 2019 பிறகு தொழில்சார் முதலீடுகளுக்கு வரி என்பது 15%. இன்னும் பல வகையான நிதியங்கள் பென்ஷன் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து வரியே கிடையாது, சாவரின் ஃபண்ட்ஸுக்கு வரி கிடையாது என்றெல்லாம் நிறைய மாற்றங்கள் கொண்டிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பெரும் செல்வந்தர்களுக்கு சாதகமான வரி கொள்கை, சாதாரண மக்கள் மீது வரி சுமையை திணிக்கின்ற கொள்கை. நாளை பாராளுமன்றத்திலே நிதியமைச்சர் அவர்கள் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள். எப்பொழுதும் போல் இது பற்றி பரபரப்பான செய்திகள் ஊடகங்களிலே வந்த வண்ணம் இருக்கின்றன. ஆனால் இந்த முறை வருகிற ஏப்ரல் மே ஜூன் அதிகபட்சம் அந்த 3 மாதங்களுக்கான செலவுகள் பற்றி மட்டுமே தான் இடைக்கால பட்ஜெட்டாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் தேர்தல்கள் வருது, தேர்தல்கள் வர்றதுனால ஒரு 3 ஆண்டுக்கான வரவு செலவு அறிக்கையை ஒன்றிய அரசு தாக்கல் செய்ய போகிறதில்லை. ஆகவே இந்த அறிக்கையில் பெருமளவுக்கு புதுசாக ஒன்றும் இருக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் அவங்க ஒரு 6 வாரமாக தான் அதை முன்மொழிவாங்க. அதை ஒட்டி இன்றைக்கு ஊடகங்களுடைய நிலையை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒன்றிய அரசுக்கு சாதகமான ஊதுகுழலாகவே வகை இருப்பதனால அவர் பலவற்றிலும் இந்த பரபரப்பு பகிரப்படும். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்றைக்கி இதை பற்றி பேசும்பொழுது இன்னும் என்ன வருது நமக்கு தெரியாது. ஒரு 10 ஆண்டு காலம் பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய ஒன்றிய ஆட்சியை மக்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். இந்த மாதிரி அனுபவங்கிறது மக்கள் தான் சொல்லணும். ஆனால் என்னென்னா தொடர்ந்து ஒன்றிய அரசினுடைய முனைவுகள் ஒரு 2-3 முக்கிய விளைவுகளை ஏற்படுத்திய வண்ணம் இருக்கின்றன. பல்வேறு பொருளாதார நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க, உங்களுக்கு நினைவு இருக்கும். அவங்க வந்து 2016 500,000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்தாங்க. பிறகு 2017 ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. அப்புறம் பெருந்தொற்று காலத்தில் மக்களுக்கு தடுப்பூசி போடுவது பற்றியே ஏராளமான குழப்பங்கள் இருந்தன. மாநிலங்களுடைய நிலைமைகள் பெரும் கவலைக்கிடமாக இருக்கும் அளவிற்கு ஒன்றிய அரசு அதிகாரங்களை மையப்படுத்திய போக்கை நம்ம பெருந்தொற்று காலத்தில் பார்த்தோம். 10 ஆண்டு காலமாகவே வந்து ஒன்றிய அரசு மேலும் மேலும் அதிகாரங்களை தன் கையில் குவித்து கொண்டு மொழி தேசிய இன வேறுபாடுகளை புறந்தள்ளி மாநிலங்களின் தன்னாட்சியில் தொடர்ந்து கை வைத்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு யதார்த்தமுமே ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு வருகிற 2024 ஏப்ரல் மே மாதங்கள் அந்த அதையொட்டி பொது தேர்தல் வர இருக்கிறதுனால பட்ஜெட்டில் சில 6 வாரமான அறிவிப்புகள் மேற்கொள்ளப்படலாம் என்றாலும் கூட நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா ஒரு பட்ஜெட் என்று சொன்னால் 3 ஆண்டுக்குன்னே வைத்துக்கொண்டா கூட அரவின் அரசினுடைய வரவு செலவு அறிக்கைன்னு சொல்கிறோம். அப்போ வரவுகள் எப்படி பெறப்படுகிறது, செலவுகள் எதன் மீது செய்யப்படுகிறது என்பதான் முக்கியமான கேள்வி. பட்ஜெட்டை பொறுத்தவரையில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அண்மை காலங்களில் பட்ஜெட் ஒரு ஊடக நிகழ்ச்சியாக மாறி போயிடுச்சு. ஆக ஏராளமான மற்ற விஷயங்கள்லாம் பட்ஜெட்டில் பேசப்படுது. அரசை பற்றிய ஒரு இப்படியே பொதுவாக பார்த்திங்கன்னா அப்புறம் 10 ஆண்டு பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு முதல் பகுதி பிரதமருக்கு புகழாரம் சூட்டுகின்ற முயற்சியாகவும் அதுக்கு பிறகு வேறு பல கொள்கை அறிவிப்புகளை செய்வதாகவும் உண்மையிலேயே வரவு செலவு தொடர்பான விவரங்கள் மிக குறைவாகவும் இருப்பதை நம்ம பார்க்குறோம். அந்த தரப்புகள் கூட நம்பகத்தன்மை உள்ளதாக இல்லை என்பதையும் கடந்த கால அனுபவம் நமக்கு சொல்கிறது. அப்போ இதெல்லாம் மனதை வைத்துக்கொண்டு நம்ம வந்து ஒரு சாதாரண உழைப்பாளி சார்பாகவோ விவசாய சார்பாகவோ சாதாரண மக்கள் சார்பாகவோ ஒரு வரவு செலவு அறிக்கை எப்படி பார்க்கணும் என்பதை மட்டும் நான் வந்து சற்று அழுத்தமாக முன்வைக்க விரும்புகிறேன். ஒன்று, இந்திய ஒன்றிய அரசு பிரதானமாக கார்ப்பரேட்டுகள்
மீதான வரிகளை குறைத்த வண்ணமும் சாதாரண மக்கள் மீது ஜிஎஸ்டி உள்ளிட்ட மறைமுக வரிகளை திணித்தும் செயல்பட்டு வந்திருக்கிறது. இது அதுக்கு முந்தைய அரசுகளுக்கும் ஓரளவு பொருந்தும். ஆனால் இது தீவிரமாக இந்த அரசு அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஜிஎஸ்டி சட்டத்தில் அதனுடைய அமலாக்கத்தில் அவர்களே குதிகலித்துக் கொள்கிறார்கள். இந்த வருஷம் உள்ள வசூல் ஆயிடுச்சு, ஒரு மாதத்துக்கு 1,50,000 கோடி ரூபா வருது என்றெல்லாம் ஒரு கொண்டாடுகின்ற ஒரு அணுகுமுறை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் என்ன இது சரியா, அப்படி கொண்டாடலாமா ஜிஎஸ்டி வரி கூடுவதை என்ற கேள்வி வருது. இப்போ வந்து ஒரு நாட்டில் ரெண்டு வகையான வரிகளாக வரிகளை பிரிக்கலாம். ஜனங்களுடைய கொடுக்கும் திறன் அடிப்படையில், இப்போ பணக்காரனா கொஞ்சம் கூட வரி, ஏன்னா கொஞ்சம் குறைச்சி வரி, அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு. அது நேர்முக வரிகள், வருமானத்தின் அடிப்படையில், சொத்து மதிப்பின் அடிப்படையில், கொடுக்கும் திறன் அடிப்படையில் போடப்படுகின்ற வரிகளை நம்ம வந்து நேர்முக வரிகள்னு சொல்கிறோம். முக்கியமாக தனிநபர் வருமான வரி, கார்பரேட்டுகள் மீது போடப்படுகிற லாபங்கள் மீதான வரி, இந்த இரண்டையுமே ஒன்றிய அரசு தொடர்ந்து குறைத்து வந்திருக்கிறது. இப்போது 2018-19 வாக்கில் இவங்க மீண்டும் 2019 ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ வந்த பொழுது பொருளாதார நிலைமை மோசமாக இருக்குன்னு சொல்லி கார்பரேட் வரி விகிதத்தை அவங்க வந்து திடீரென்று 30%-22% தான் குறைச்சாங்க. அப்போது இது அந்த அறிவிப்பை இப்பொழுது நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் செய்தாங்க. அக்டோபர் நினைக்கிறேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஏன்னா பிஸ்னஸ்மேன்லாம் வந்து தொழில் நடக்கலாம் மந்தமாக இருக்குன்னு சொன்னபொழுது கார்பரேட்டுகள் மீதான லாபத்திற்கு நாங்கள் வரி போடுறோம், அவங்க லாபத்தின் மீது வரி போடுறோம், அதை 30%-22% குறைக்கிறேன். இதன் விளைவாக அரசு வரி வருமானம் ஒரு ஆண்டுக்கு 1.45 லட்சம் கோடி ரூபா 1.5 லட்சம் கோடி ரூபா குறையும் என்று அவங்க அறிவிக்கிறாங்க. இதில் பெரும்பகுதி இழப்பு மாநிலங்களுக்கும் ஏற்படும். ஆனால் இது என்ன அடிப்படையில் செய்யப்படுது? இப்படி வரி செலவு கொடுத்தா அவங்க முதலீடு செய்வாங்க, நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், பொருளாதாரம் வந்து மீட்சி அடையும் என்றெல்லாம் தான் அந்த கதையாடல், அதில் அடங்கியிருக்கிற கதையாடல் இருக்குது. ஆனால் உண்மை அப்படி இல்லையே. அந்த அறிவிப்பு நடந்து 5 வருஷம் ஆகுது, உண்மையிலேயே மக்களுக்கு எந்த நிவாரணமும் கிடைக்கல. அதே காலத்தில் தான் வந்து சாதாரண மக்கள் மீதான சுமைகளை ஒன்று செல்லாக்காசு பணமதிப்பு நடவடிக்கை மூலமாகவும் பின்னர் ஜிஎஸ்டி மூலமாகவும் பெரும் அளவுக்கு ஒன்றிய அரசு அதிகரித்திருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்கள் ஜிஎஸ்டி எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மறைமுக வரி. நீங்கள் வாங்குகிற பொருள் மீது வரி போடப்படுது, பொருளோ சேவையோ அதுக்கு நீங்கள் வரி கொடுக்க வேண்டும். இது எல்லாருக்கும் ஒரே ரேட்டு தான், டாட்டாக்கும் ஒரே ரேட்டு தான், உங்களுக்கும் ஒரே ரேட்டு தான், ஏழை பழைக்கும் ஒரே ரேட்டு தான். அது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? கரெக்டாக இது ஒரு கொசுக்கடி கூட இல்லை. சாதாரண ஜனங்களுக்கு இது அவங்க பட்ஜெட்டில் ஒரு கணிசமான தொகையாகிடுது. பொருள் வாங்கினாலே காசு கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா பில்லு பார்க்குறீங்க, என்னடா இவ்வளோ இருக்குன்னு பார்த்தா அதில் ஒரு கணிசமான பகுதி வந்து இந்த ஜிஎஸ்டி. அதே மாதிரி தான் ஒரு பக்கம் பெண்களை பாதுகாப்போம்னு சொல்ல வேண்டியது, பெண் குழந்தை பாதுகாப்போன்னு சொல்ல வேண்டியது, மறுபக்கம் வந்து சானிட்டரி நாப்கினுக்கு 18% வரி போட வேண்டியது, இதெல்லாம் எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போது இந்த ஜிஎஸ்டி என்பதை அடிப்படையில் சரக்குகள் சேவைகள் மீது போடப்படுகின்ற வரி என்பதனால, எல்லா மக்களுக்கும் ஒரே வரி விகிதம் என்பதனால ஏழை மக்களை பாதிக்கின்ற வரி என்பது ஒன்று முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இது மாநிலங்களின் அதிகாரங்களை முற்றிலுமாக பறிச்சு, இப்போ ஏற்கனவே மாநிலங்கள் வந்து பல்வேறு பொருட்களுக்கு விற்பனை வரி போன்றவரை போட முடியும் என்று ஏற்பாடு இருந்துச்சு. ஆனால் ஜிஎஸ்டி அமலாக்கப்பட்ட பிறகு ஒரு 4 பொருட்களை தான் மாநில அரசுகள் வரி நிர்ணயிக்க முடியும், சரக்கு சேவை வரி. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பெட்ரோல், டீசல், புகையில, சாராயம், இது மட்டும்தான் வந்து வரி விகிதங்களை அவங்களாவே நிர்ணயிக்க முடியும். மாநிலத்துக்கு மேலே வேறுபடலாம். மற்ற எல்லா சரக்கு சேவைகளுக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில் என்ற அமைப்பு தான் வரி விகிதத்தை நிர்ணயிக்கும். அது ஒன்றிய அரசினுடைய மெஜாரிட்டிகள் இருக்குது. அப்போது அது மாநிலங்கள் உரிமைகள் முற்றிலுமாக பறிக்கப்பட்டிருக்கீங்க, மாநிலங்களுடைய வரி போடும் உரிமை. அது முக்கியமான விஷயம் என்ன, சாதாரண சும்மா கடந்து போகிற விஷயம் இல்லை. இந்தியாவின் மாநிலங்கள் 1-1.7-8 கோடி மக்கள் இருக்கிற இடங்கள், தமிழக மக்கள் தொகை 8 கோடி. இது இங்கிலாந்து, பிரான்ஸு, ஜெர்மனி போன்ற ஒரு பெரிய நாடு மாதிரி தான், ஒரே மொழி, ஒரே தேசிய இனம், அந்த மக்கள் ஒன்றாக வாழறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது, இது ஒரு தேசம்தான். இந்த தேசத்தினுடைய அரசை அந்த மக்கள் ஓட்டு போட்டு முடிவு பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு சரக்கு சேவைகள் மீது வரி போடும் உரிமை இல்லை அப்படின்னு சொன்னால் இது எப்படி பொருத்தமாக இருக்கும்? அப்போ இது ஒரு மோசமான முனைவு. இன்னொன்று என்னன்னு சொன்னால், ஜிஎஸ்டியை பொறுத்தவரையில் இந்த ஜிஎஸ்டி அமலாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆண்டுக்கு 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே விற்பனை மதிப்பு இருந்தால் தான் அவங்க வந்து இந்த கலால் வரிக்குள்ளேயே வருவானுங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 20 லட்சம் ஆண்டு விற்பனை மதிப்பு இருந்தாலும் கூட நீங்கள் கலால் வரி சரக்கு சேவை வரிக்குள்ளே வந்துடுறீங்க, நீங்கள் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும், கம்ப்யூட்டர் வச்சுக்கணும், மாதம் மாதம் இன்வாய்ஸை 3 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் சப்மிட் பண்ணணும், ரிப்போர்ட் கொடுக்கணும் என்று நெருக்கடிகளை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. சிறு குறு தொழில் முனைவோரை, சிறு குறு வணிகர்களை வரிவலைக்குள்ளே கொண்டு வந்து
பெரும் மீன்களை விட்டுவிட்டு அவங்களுக்கு ஏகப்பட்ட செலவை கொடுத்துட்டு இந்த சின்ன சின்ன வியாபாரிகளை தொழில் முனைவோரை வரி இலாக்காவினுடைய நிர்பந்தங்களுக்கு நெருக்கடிகளுக்கு இரையாக்கும் முயற்சியாக தான் இந்த ஜிஎஸ்டி ஏற்பாடு என்பது அமல் இருக்கிறது. அதில் தான் அவங்க வந்து கொண்டாடுறாங்க, நாங்கள் 1.5 கோடி ரூபா வசூல் பண்ணிட்டோம் என்று ஒரு கொண்டாட்டம். கொண்டாட வேண்டிய விஷயமா இல்லை வருத்தப்பட வேண்டிய விஷயமா? சாதாரண மக்களை போட்டு இப்படி கசக்கி பிடிக்கிறீங்களே என்று கேட்க அவங்களுக்கு தோண மாட்டேங்குது. செல்வந்தர்கள் மீது போட வேண்டிய வரியை குறைச்சிட்டு, அதுவும் அக்டோபர் 2019 பிறகு தொழில்சார் முதலீடுகளுக்கு வரி என்பது 15%. இன்னும் பல வகையான நிதியங்களுக்கு பென்ஷன் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து வரியே கிடையாது, சாவரின் ஃபண்ட்ஸுக்கு வரி கிடையாது என்றெல்லாம் நிறைய மாற்றங்கள் கொண்டிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பெரும் செல்வந்தர்களுக்கு சாதகமான வரி கொள்கை, சாதாரண மக்கள் மீது வரி சுமையை திணிக்கின்ற கொள்கை. ஆனால் இது மட்டுமில்லை, ஏன்னா இதில் எதை பற்றி பேச வேலை, இன்னும் நான் வந்து இப்போ எப்படி பெட்ரோல் விலை டீசல் விலையை உயர்த்தினாங்க, உலகம் பூரா சிறந்த போல அதை இறக்காமல் வச்சுருந்தாங்க என்பதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ இன்றைக்கி நேற்று ஒரு 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 2 வாரத்துக்கு முன்னாடி மத்திய அரசு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, ஒன்றிய அரசு பொருளாதார பரிசீலனை சொல்லி 10 ஆண்டு காலத்தில் ரொம்ப சலாகித்து ஆஹா ஓஹோன்னு ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க. அது இந்த மாதிரி நாங்கள் எப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம். ஆனால் உண்மை என்னென்னா, இந்த 10 ஆண்டு காலத்தில் வளர்ச்சி விகிதங்கள் பற்றி அவர் கொடுக்கின்ற தரவுகளை பற்றி நம்ம அடுத்து பேசுவோம். ஆனால் வச்சு அது ஒரு பக்கம் வச்சுட்டு கூட பார்த்தா கூட வேலையின்மை, விலைவாசி உயர்வு போன்ற விஷயங்கள் பெரும்பகுதி மக்களுக்கு கடும் எதிர்விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. பெருந்தொற்று, அதை அரசு முந்தைய அரசு கையாண்ட விதம், மாநிலங்களின் உரிமைகள் பறிக்கப்பட்ட ஒரு பின்னணி, இதெல்லாம் நம்ம வந்து விரிவாக பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ரொம்ப பிரமாதமாக 10 ஆண்டு காலத்தை ஹேண்டில் பண்ணிட்டோம், காங்கிரஸ் ஆட்சி முடியும் பொழுது இவ்வளோ மோசமான நிலைமை, இப்போ நம்ம முந்தைய ஆட்சிக்கு வக்காலத்து வாங்குவது நம்ம வேலை, நம்ம வேலையில். ஆனால் ரெண்டுமே தாராளமைக்குள்ளே பின்பற்றாங்க, ஆனால் பழைய அரசை விட தீவிரமாக பின்பற்றுறாங்க. தாராளமைக்குள்ளேயும் பின்பற்றுறாங்க, கூடவே இந்த தேவையற்ற செல்லாக்காசு நடவடிக்கை, அப்புறம் ஒரு குளறுபடியான ஜிஎஸ்டி என்று இவங்களுடைய பங்களிப்புகள் அதிகமாகவே இருக்குது. அது பெருந்தொற்று காலத்தில் தடுப்பூசி விஷயம்லாம் பகிரங்கமாக நம்ம பார்க்க முடிஞ்சது, பல சாவுகளை தவிர்த்திருக்க முடியும் இவங்க சரியான கொள்கை வச்சுருந்தாங்கன்னா. புலம்பெயர் தொழிலாளிகளை இவங்க நடத்திய விதம் இந்த கொடுமை கண் முன்னாடி நிற்கிற காட்சியாக இன்றைக்கும் இருக்கு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஆண்டு 7% க்ரோத் ரேட் இருக்கு, உலகத்திலே எந்த நாட்டுக்கு இல்லாத க்ரோத் ரேட்டு, உலகம் பூரா கஷ்டப்பட்டு இருக்கு, இந்தியா பிரமாதமாக 7% க்ரோத் ரேட்டில் இருக்குது, நம்ம வந்து உலக சந்தை கூட நமக்கு தேவையில்லைங்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு ரெசிலியண்ட்டாக இருக்கோங்கிற தொனியில் அவங்க எங்கால பார்த்துக்குவாரு அப்படிங்கிற தொனியில் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது ஒரு என்ன உண்மையை மறைக்கிறாங்கன்னா, 19-20 பெருந்தொற்று வந்த ஆண்டில், அதுக்கு முந்தைய ஆண்டு, அதுலேயே வந்து பொருளாதார வளர்ச்சி வந்து 4% குறைஞ்சிருச்சு. அப்போ அவங்க எழுதி வச்சாங்க காங்கிரஸ் ஆட்சியை பற்றி சொல்கிறாரில்ல, ஆனால் இவங்க வந்த பிறகு 14-15, 15-16, 16-17, 17-18 அந்த காலம் முழுவதுமே அரசு கொடுக்கின்ற தரவுகள் நம்பத்தக்கவை அல்ல, உண்மையிலேயே அவங்க ரிப்போர்ட் பண்ணுற க்ரோத் ரேட்டை விட ஒரு 2% குறைச்சிக்கணும்னு பொருளாதார நிபுணர்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றாங்க. அதுவும் குறிப்பாக செல்லா காசு நடவடிக்கைக்கு பிறகு பொருளாதாரமே சரிஞ்சிருச்சு, விழுந்துருச்சு. அப்போ 19 ரூபாயிலேயே வளர்ச்சி குறைஞ்சாச்சு. அதுக்கு பிறகு 2020-21 ஆண்டில் கிட்டத்தட்ட ஒரு 9% ஜிடிபி நெகட்டிவ் ஆகணும், சரி இது இப்போ இன்றைக்கி சொல்லக்கூடிய 7% என்பது 2023-24 ஒரு மீட்சி தான். 2020-21 சரிஞ்சிங்க, 2021-22 மீண்டும் நார்மல்ஸியை நோக்கி பயணிக்கும்பொழுது 2022-23, 2023-24 இந்த 2 ஆண்டுகளில் 7% என்பது உங்களுக்கு பழைய நிலைமைக்கு கொஞ்சம் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தும். 19-ல் என்ன இருந்தீங்களோ அதை ஒட்டி கொஞ்சம் நிமித்தம் அப்படின்னா 5 ஆண்டு காலம், 19-24 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு ஒரே இடத்துல இருக்கிறீங்க. இவங்க சொல்லக்கூடிய வளர்ச்சி விகிதம் என்பதை வைத்து பார்த்தாலும் கூட மிக மிக மந்தமான ஒரு நிலை தான் என்பதை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அதை விட முக்கியம் நமக்கு வெறும் வளர்ச்சி விகிதம் பற்றி பேசி என்ன பிரயோஜனம், ஜனங்களுக்கு என்ன கிடைக்குது, அவங்க வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணவீக்கமும் வேலையின்மையும் பெரும் சவால்களாக இன்றைக்கி ஜனங்க முன்னாடி வந்திருக்கு. அது அவங்களால வந்து ஒரு பக்கம் வரிகள் ஏறுது, இன்னொரு பக்கம் அரசே விலைவாசி ஏற்றத்துக்கான காரணியாக அப்படி அமையுது வரிகள் மூலமாக. ஏன்னா அது ஜிஎஸ்டிலாம் போட்டாலே விலை ஏறுது இல்லை எல்லாத்துக்கும். அது தவிர அரசு வந்து சாதாரண மக்களை குறிவைத்து தாக்குறது, அத்தியாவசிய பண்டங்களின் விலைகளை உயர விடுகிறது,
நிவாரணம் என்பது மிக மிக குறைவாக, தேவையை ஒட்டி மிக குறைவாக தான் இருக்குது என்பதையும், இந்த காலத்தில் அந்த ஒரு அவங்க போட்டிருக்கிற அறிக்கை டீட்டெயிலாக அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஆஹா ஓஹோ நாங்கள் இப்படி பண்ணுறோங்க. எதாவது அவங்க குறிப்பிடலன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் தொடர்பாக 3 சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அது விவசாயிகளுடைய உன்னதமான போராட்டம் 1 காலம் நிகழ்ந்து 700 உயிர்களை பலி கொடுத்து அந்த சட்டத்தை, அரசினுடைய மக்கள் விரோத வேளாண் விரோத சட்டத்தை குப்பை தொட்டியில் போட வைத்தது விவசாயிகள் தொழிலாளிகள் இயக்கம். விவசாயிகள் மட்டுமல்ல, ஏன்னா மத்திய தொழிற்சங்க மேடைகள் உள்ளிட்ட பல்வேறு இடதுசாரி ஜனநாயக சக்திகள் வந்து ஒன்றாக விவசாயிகளோடு நின்றதன் விளைவாக விவசாயிகள் ஒரு மகத்தான போராட்டம் நடத்தினதுனால இன்றைக்கி வந்து அந்த 3 சட்டங்களையும் தூக்கி போட்டாச்சு. இப்போ அதை பற்றி அவங்க பேசலை, சாதனைகள் பேசினா அதை பேசியிருக்கணும்னு பேசலை, ஏன்னா அவங்களுக்கே இது எடுபடலைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போது ஒரு நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறேன்னா, நம்ம என்ன பார்க்கணும், அவங்க என்ன முன்வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பல அறிவிப்புகளும் செய்வாங்க, பல ஒரு மாதிரி ஜல் ஜலாவாக இருக்கும் அவங்க அறிக்கை. ஆனால் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம மீது சுமத்தப்பட்ட சுமைகள் ஏதாவது குறைச்சிருக்காங்களா, குறைக்க மாட்டாங்க. நம்முடைய வேலையின்மைக்கும் குறைந்த வருமானத்திற்கும் விவசாயத்தில் தொழிலில் என்ன நிவாரண நடவடிக்கைகள் அரசு எடுத்துருக்குது? இப்போ அவங்க ஏற்கனவே கொடுக்க விட்டு வந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வந்து கொண்டிருந்த தானிய வளங்களையே ஒரு பெரிய சாதனையாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஊரக வேலை உறுதி சட்டத்தின் கீழ் அவன் வேலை நாட்களை கணிசமாக குறைச்சிட்டாங்க, பட்ஜெட்டே குறைச்சிட்டாங்க. 90,00,000 கோடி இருந்தால் அது வந்து 60,000 கோடியாக குறைச்சாங்க. இப்போ அது கூட அவங்க செலவழிக்கலை. இப்போ இன்றைக்கி ஒரு பெரிய கிராமங்களில் வந்து ரேகால கூலி முறையாக கொடுக்கப்படுவதில்லை, பல மாதங்கள் காலதாமதாவது, இது பூரா மாநில அரசு மீது சுமத்தப்படுகின்ற சுமைகள் இதெல்லாம். அப்போ இது நம்ம வந்து கவனிக்கணும். நாளைக்கும் அந்த எம்என் ரேகா, இப்போ ஒரு எலெக்ஷன் வர்றதுனால சில அறிவிப்புகள் இருக்கலாம், ஆனால் நம்ம ஏமாந்துடக்கூடாது. இது அவங்க 10 அனுபவம் என்பது உழைக்கும் மக்களுடைய சாதகமான நலத்திட்டங்களை வெட்டுவதும், செல்வந்தர்களுக்கு சாதகமான வரி விகிதங்களை குறைப்பதும், பன்னாட்டு இந்நாட்டு பெருமுதலாளிகளுக்கு கதவுகளை திறந்து விடுவதும் சலுகை அளிப்பதும் தான் அவங்களுடைய அணுகுமுறையாக இருந்திருக்கு. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட உதாரணம் சொல்லணும்னா, அஃப்கோர்ஸ் அதானி எடுத்துக்காட்டு இருக்குது, சிஏஜியை குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு 7,00,000 கோடி ரூபா ஊழல் ஒரு பக்கம் இருக்குது, ஊழலற்ற அரசாங்கம் வேறு சொல்லிக்கிறாங்க. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, பன்னாட்டு பெருமையாக போகங்களா வர வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவிற்குரிய உழைப்பாளி மக்களுக்கான நலத்திட்டங்களை சுருக்கிட்டே வெட்டிகிட்டே வராங்க. அப்போ மானியங்களை குறைச்சி வராங்க, உர மானியம் உணவு மானியம் போன்றவற்றில். அப்போ நம்ம இன்றைக்கி வந்து ஒரு இந்திய மக்கள் வருகிற ஆண்டில் அவருக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி மாற்றுக் கொள்கைகளை முன்வைக்கின்ற ஒரு அரசை தேர்வு செய்தால்தான் நமக்கு விடிவு காலம் என்பதை தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். நாளைய வார்த்தை ஜாலங்களும் அறிவிப்புகளும் நம்மை ஒரு நிமிடம் நிலைகளை வைக்கலாம், ஆனால் அப்படி நிலை இருந்துவிடக்கூடாது. ஒரு 10 அனுபவத்தை பரிசீலித்து பார்க்கணும். ஆகவே இது முற்றிலும் இந்த கடந்து வந்த பாதையை நிராகரித்து ஒரு மாற்று பாதையில், ஜனநாயக பாதையில் நாடு செல்ல வேண்டும் என்பது தான் அவசியம் நான் நினைக்கிறேன்.